அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது. உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனாரு பேரை மருமக சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்க. டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாரு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. மாமனார் என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடிவயிறு ஜல்லு ஜல்லு பத்தி எறியுது மாப்ள. ஒரு விலை எடுத்து மெடல் குத்துலான்னு வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்யுதோ தெரியலையா? மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்திக்கலாம் மாமா. மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சிக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான். உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதியிலடா நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். ஐயோ என்ன ரம்பினி, அதுக்குள்ள கைகளை போட்டா? போதுங்க. என்ன ரம்பினி இப்படி சோறுண்டீனா உடம்பு ஏனத்துக்கு ஆவருது? இந்த இந்த ஒரு சொம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தேடி போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ ஒன்பது சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சம் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா செல்மோனிக்கா, மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்களே. பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல்ல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்றைக்கு நான் உன கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா இல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பார்த்து வச்சிருக்க. போடா அக்கா. கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்கார பிச்சை எடுத்தீங்க நாளைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்கார? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கிறேன், இனி உலக வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்து விட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூறு மாதிரி இருக்கிற எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கா. அது ஒண்ணும் இல்லைங்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய தாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர. ஏனுங்கா
இன்னைக்கு பக்கத்துல மாரத்தம்பளை காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவ பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களா? அக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்ன? கொண்டை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா, சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டா வந்து பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்த கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா, சோறு இல்லன்னு சொல்ல முடியானே. பிச்சைக்காரன் என்ன பச்சி போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. யக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி என்ன மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிண்ணல பார்த்தாது நான்டா. ஐயோ ஏனுங்க, என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாயில் உட்காந்து என் ஊடு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா எடுத்து சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாலு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. சரி, நான் செத்து போயிருக்கூடாதுதான் தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. அட முக்கமக்கா. யோ, கண்ணு மடுக்குறா வந்து இந்த இடம் எடுக்கறியா? இத்தனை வருஷம் ஆகுது, எந்த கோட்டை பிடிக்க போற? ஏய், வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல வச்சிருந்த நாய் வாசல்ல தான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரே இருக்கு. டேய், நாய பாத்துக்காம போட்ட கழுத அத தவிர உனக்கு. யோ, என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாள? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நாடு பாத்துக்கிட்டு இருக்க தூங்க மாதிரி விஸ்கு விஸ்கு அந்தச்சு தவுந்து தவுந்து போறீங்க? ஐயோ ஐயோ, இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடுவரை பதர், கடைசி வரை யாரும் வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு. வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? வருவான் மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டிருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கால தூக்கணும் போல தோணுது. சொல்றான், ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி போனாயே. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல. கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேலை இவன். மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போம்புறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம்பு விட்டானே.
தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட்டு இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூர் போட்டு பேசிட்டு எனக்கு டாக்டர்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் எங்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர் கிட்ட போய் சொன்னங்க, 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருனா? ஏய் கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சனா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன? நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டு மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ சிறுபாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஆஹா, ஐயோ இது என் பொருள் கட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. எங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்ட விட? உன் சினேகிதி எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்தையா சொல்லணுமா? உங்களை ஏறிட்டாரு. பப்பரி
பப்பப்பரி பப்பப்பரி அக்கக்கரி 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 அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்ன நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிருமா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாறேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்ப, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தடி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் சொன்னாதீங்களா? கணக்கறேன், ஒரு சோடா குடு. யார ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோபிளானுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்குதான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். சார் அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான்? சார் டேய் பையா, டேய் நில்ரா, டேய் நில் நில், டேய் சாரி டா, டேய் சாரி நில்ல, டேய் ஐயோ நில்ல நில்ரா, டேய் அப்ள சார். அவர் இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே, பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்யமூர்த்தி. சுருக்கமா எஸ்எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாத போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு பத்து முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாணம் ஆகலையா? யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த நூறு ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கடா வர்ற? அவசரமா போன? அவசரமா போன? ஆமாண்ணே. ஐயோ பரிசல்ல போன லேட் ஆகும். மேடா ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யார அவசரமா போன? நீ போன சொல்லி ஓட அனுப்பிங்க. ஓட்டுனர் பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்ச இருங்கண்ணே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்துக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரமா
வந்து உட்காந்துக்க, மேதுவா உட்காரு, உட்காந்துக்க. ஓ லட்டாயா, உங்க அப்ப என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தலை என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற, எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி நினைக்கிற. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்ட போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய் என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவனு கொண்டு மாட்டி வந்து யாரு? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா மாமா? பாவி நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டே இவன் உனக்கு மாமியா? இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவன் மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உழுந்துகிட. இந்த 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரணும், எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீட்டுல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம் பூசறது இப்ப நாரலையா? இல்ல கும்முன்னு இருக்குது. சவுண்ட் திறந்து காம என்னாச்சு? இன்னும் 1 கிலோ உள்ள வரல. என்ன கரெக்டா வரவன் போறவன? 5 10 சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவன் கேசரி சில்லறை யூஸ் பண்ண. இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு. ஓ அப்படி இல்லைன்றா. எத்தனை இருக்குங்க ஓட்டுக்கு? என்ன 1, 2, 3 இதுல பாக்கி 2 ரூபாய் எழுதிருக்கேன். இன்றால பக்கம் வாங்கி தந்துக்குங்க. எனக்கு வராம போச்சு. இதுல 60 இருக்கேன். இன்றால பக்கம் வாங்கி தந்துக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரங்களே வாங்க, 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 சீக்கிரம். உனக்கு என்ன ஆகுன? 2 டிக்கெட் கூட மிஸ் எடுத்து 2 பாயிண்ட் சாரன் 1 பாயிண்ட் ஊர் அவுடியா. மா தாயே மகமாயே, அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க. படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா நீங்க போடுற பக்கம் வாங்கிட்டீங்க. மாறப்பாள் பத்து
பத்தியும் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் பள்ளி, அவரே உலகில் தெய்வம். என்ன அது படம் எடுக்கிறவங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கிறக்காக தான் லைட்டு போட்டு தெரிய எடுக்கிறாங்க. நீங்க படம் ஓட்டுற ஆபரேட்டர், இங்க லைட்டை சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து சீட் வரீங்க. அங்க பாருங்க ரசிகர்லாம் விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தை சேர் வைப்பாங்க, தியேட்டர் போப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு நஷ்டம்? மாலுக்கு நஷ்டம். உங்களுக்கு விளையாட வேலை கிடைக்கல, இனிமே கண்டிக்க பிச்சு மிச்சு அடிச்சண்ணா. ஏனே உங்களுக்கு அறிவு வேணா? டேய் இங்க வா. என்ன சும்மா இருந்த என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை யார பார்த்தா? கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொல்லிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லு முதலாளி. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலனைசா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? மணக்கம் முன்னாலு இதுவே எனக்கு போதும். அந்த நில அவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏராசா. என்ன நில பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறா, ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிமதிக்காக இல்ல அவ நிமதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஒரே இது என்ன பாருங்களா சார்? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா?
தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் பிளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம், என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன். நான் வேற நீ வேற, இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறை கையாடல் பண்ணிடாத. பாடு ஏன் கை கால நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க, என்னமோங்க. உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க, அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு, அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு 2 பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு. 2 பேருக்கு புரிஞ்சா போதுண்டா? என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க, இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்க அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரண கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு ரெண்டு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். உங்க நல்ல நேரம், தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு, இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றது தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்றது தான் வேலையா? போடா. எந்த நேரத்துல எது பேசுறனே தெரியறது இல்ல. தம்பி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பைய துப்பாக்கி தூர சங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன்.